அறநெறி தவறாது நாட்டையாண்டு மண்ணுயிரெல்லாம் தன்னுயிரென போற்றி குடிமக்களை ஒரு குறையில்லாது ஆண்டு வந்த அங்கநாட்டு மன்னன் நவபோஜனுக்கும் மகாராணி பூலட்சுமி தேவிக்கும் ஒரே ஒரு குறை, அதுதான் மக்களில்லா குறை. அந்த குறை தீர அரச தம்பதிகள் அநேக விரதங்கள் இருந்தார்கள், தானங்கள் செய்தார்கள், தவமே கொண்டார்கள். அப்போது ஒரு நாள் பரமயோகி ஆனந்தர் அரண்மனைக்கு விஜயம் செய்தார். தமது வருகையால் நம் மாளிகை புனிதம் அடைந்தது. சிறிது காலம் உமக்கு சேவை பண்ணுகிற பாக்கியம் அளித்து எங்கள் வாழ்வை கடைசேர செய்யுங்கள். வேதனைப்படுகிற உள்ளத்திற்கு மனத்தாண்டி அருளுங்கள். அசாந்திக்கு காரணம் அம்மா என்று காது குளிர கூப்பிட ஒரு குழந்தை இல்லை சுவாமி. அரகர மகாதேவ், வருத்தப்படாதீர்கள் மகாராஜா, நமக்கு சந்தான பாக்கியம் உண்டு. இருக்கிறதா? நமக்கு சந்தான பாக்கியம் உண்டா? உண்டா சுவாமி. இருக்கிறது. ஆனால் நாகதோஷம் பிடித்திருக்கிறது. நாகப்பிரதிஷ்டை செய்தால் அந்த தோஷம் நிவாரணமாக்கிவிடும். அதையே செய்கிறோம் சுவாமி. உம் நகரில் உள்ள கைலாசநாதனை ஆராதிங்கள் தாயே. குலம் விளங்கிடும். சீக்கிரமே நல்ல சந்தானமே பெறுவாய். பறித்து பூஜித்து அறிந்திடு. சந்தானம் உண்டாகும், மங்களம் உண்டாகட்டும். கருணாவிலாசா, கைலாசவாசா,
எனக்கு அருள் செய்தாயா? தன்ய நானே பிரபு, தன்ய நானே.
தேவி, தேவி, இது என்ன தேவி? எதற்காக கண்ணீர் வடிக்கிறாய்? தேடி கொண்டு வந்த வரம் அதான் பிரபு. இந்த ஜென்மத்தில் உமக்கு பால சேவை செய்கிற பாக்கியம் முடிந்து போயிற்று. என்ன இந்த அர்த்தம் இல்லாத பேச்சு? உமக்கு தெரியாது பிரபு, சந்தான வேண்டி நான் போன போது நாகேந்திரன் புற்றின் மேல் கால் வைத்தி கசென்று சீரண கருணாகம் கடிக்க துணிந்தது. 6 மாதங்கள் கழித்து வருவதாக வாக்களித்தார். கெடுவும் சமீபிக்கிறது பிரபு. தேவி கவலைப்படாது, அந்த நாகத்தினுடைய கண்டத்திலிருந்து காப்பாற்ற வேண்டிய பாரம் என்னுடையது. கடவுள் நினையும் என்றும் தப்பாது பிரபு, முயற்சிகள் வீண்தான். தேவி, அந்த கருணாகத்தை மட்டுமல்ல நாக ஜாதியே நாசம் செய்து விடுகிறேன். நீ வருந்தாதே. எந்த ஜாதி பாபா? என் பெண்கள் என்ன அம்மா என்று கூப்பிடுகிறவரையாகிலும் ஆயுளே அருள் புரியுங்கள். போதும் உன் அதிக பிரசங்கம், உன் ஆயுள் தீர்ந்தது, கடைசி பிரார்த்தனை செய்து கொள். பிரம்மானந்தம் இல்லையா மந்திரியாரே? அது சரி, ஆனால் இந்த பிரம்மானந்தத்திலே விழுந்து பிரபு ராஜாங்க வேலைகளை மறந்து போகிறீர்கள். ராஜ்யம் போனால் நமக்கு என்ன? அந்த வார்த்தை சொல்லாதீர்கள், என் பேச்சு கேளுங்கள். தாங்கள் மறுவிபாகம் அந்த பேச்சை எடுக்கக்கூடாது என்று உமக்கு எத்தனையோ தடவைகள் சொன்னோம். அந்த பெரும்பிழையை நான் செய்திருந்தால் அந்த உலகத்திலே உள்ள பூலட்சுமியின் இதயம் என்னை பற்றி என்னென்னதான் சபிக்கிறதோ? ரத்தினங்களான என் பெண்களை கண்ணார கண்டு அரடேடேடேடே என்ன முட்டாள் வேலை செய்தோம். என்ன விஷயம் பிரபு? அலங்காரம் எல்லாம் செய்தோம், ஆனால் பெண்களுக்கு தலையிலே புஷ்பம் வைத்திட மறந்தே போனோம். மந்திரியாரே, நீங்க சின்ன ராணிகளோடு ஆடிக்கொண்டிருங்கள், நாம் இதற்குள் புஷ்பங்களை எடுத்து வருகிறோம். அப்படியே பிரபு. நான் கொண்டு வருகிறேன் பிரபு. இத பாருங்க, இவையெல்லாம் ஆண்கள் வேலை இல்லம்மா, உங்க அப்பா கையால செய்து கொள்ள கூடாது. வேற யார்தான் செய்யறாங்க? பாதிகளா? வேலைக்காரங்க நம்மளவங்களா? உங்களுக்கு ஒரு அம்மா இருந்தா? அப்பா மணந்து கொண்டா சரி, அம்மா வருவாங்க, அப்பாவ மணந்து கொள்ளும்படி சொல்லுங்க. போய் நீங்களே சொல்லுங்க அப்பா கிட்ட. நீங்க சொன்னா அப்படியே கேக்குறார். அம்மா வந்தா அப்பா, நீங்க, நாடு எல்லாம் சுகப்படும். இது அம்மா. அப்பா, நீங்க என்ன எங்க ஒரு வேலையை செய்யக்கூடாது? என்னம்மா, உங்க அப்பா மேல கோபம் வந்துட்டுதா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தேவை என்ன சொல்லுங்க. எப்படி வருவாங்க? நீ மணந்து கொண்டால் வந்துடுறாங்களே. தப்புமா? தப்பு. நான் மணந்து கொண்டால் உங்க அம்மாவுக்கு கோபம் வந்துவிடும். வந்தா நாங்க சொல்லுவோம், முதலே கல்யாணம் பண்ணிக்கப்பா. மந்திரியாரு, பால வாக்கு பிரம்ம வாக்கு, சம்மதியுங்கள் பிரபு.
ஸ்வயம் பூஜக்ரவாதேஸ்வர ராஜாதிராஜ ராஜபரமேஸ்வர ஸ்ரீ ஸ்ரீரத்னமாபோஜ மகாராஜ லக்ஷ்மே நாராயண ஸ்வரூபம ராஜா மகாராஜ ராஜபாத்தாங்க மண்டுல ராஜபுத்ரே மாணிக்காம்பாம் நேம் லக்ஷ்மே கஞ்சாம் மாங்கல்யம் சந்து இந்த அந்தப்புறத்துக்கு தேவதையாய் வந்துள்ள உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது முக்கியம். கட்டளை போடுங்கள் பிரபு. தாய் இல்லாத இந்த பெண்களை எல்லாம் இத்தனை காலம் குறையில்லாது பாதுகாத்தோம். இனிமேல் இவர்களை அணைத்து ஆதரிக்கிற பாரம் உன்னிடம் ஒப்படைக்கிறோம். அம்மாவாக ஆசை காட்டு, எனக்கு மனச்சாந்தி ஏற்படுத்து. முயற்சிக்கிறேன் பிரபு. வலித்தால் எல்லோரும் சுகப்படலாம். தேவியை அந்த புறத்துக்கு அழைத்து செல்லுங்கள். போய் முகம் கழுவிட்டு வாங்கம்மா. பொட்டிட்டு தலைவாரி புதுப்பா வடக்கட்டுறேன். போங்கம்மா. சாந்தா, பெண்களுக்கு பாவாடை கொண்டு வா. ஒப்பாரி, உங்க அதிர்ஷ்டத்தை கண்டுதாம்மா. பூ போன்ற உமது கைகள் இந்த பாழும் தொண்டால கறிக்க போகுதே, கண்ணீர் சிந்தாத எப்படி இருக்கிறது? என் பெண்களா இருந்தா நான் செய்துதானே ஆகணும். என் விசாரம் கூட அதுதாம்மா. உங்க வயித்துல ஒரு காய் காய்க்கலையே. இந்த பெண்கள் வளர்ந்து பெரியவங்களானா பெற்ற தாயாக சித்திய பாவிக்கிறார்களா? சக்களத்து பிள்ளைங்க சொந்த பிள்ளைங்களாங்களா? மாணிக்கம், பெண்கள் எல்லாம் தூங்கி விட்டார்களா? இப்போதே படுத்தார்கள் பிரபு. சொன்ன வார்த்தையை நிலைநாட்டி நீ அம்மாவை மறக்க வைத்தாய். நீ எனக்கு மனைவியாய் வந்தது நான் செய்த பாக்கியம்தான். இப்போது எனக்கு எவ்வளவோ ஆனந்தமாக இருக்கிறது. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. இங்கே படுத்துக்கோம்மா. இங்கே இருக்கேம்மா, பயம் இல்லை. படுத்துக்கோ கண்ணே. வருகிறேன் மாணிக்கம். பிரபுவோட ஒரு வினாடி கூட பிரியத்தோட பேச கொடுத்து வைக்கல. பால் பொங்குற பருவம் எல்லாம் இந்த பாலர்கள் சம்ரட்சணையில கழிந்து போனா வாழ்க்கையில பெற்றதான் என்ன? தீராத கோரிக்கையும் ஆறாத வேதனையா? தக்களத்து பிள்ளைங்க சொந்த பிள்ளைங்களாராங்களா? இப்போது கூட மிஞ்சி போகல. என் பேச்ச கேளுங்க. சரி, அதையே சொல்லுங்க. பாக்கிய நான் கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவை என்ன சொல்லுங்கள், நான் வாங்கி வருகிறேன். உங்களுக்கு என்ன தேவை தெரிஞ்சாதானே, நாங்க பாப்பாவது தெரியாது. ஆகட்டும்மா, அழைத்து போகிறேன். பெண்களே, சித்தி சித்தி, நாங்க டெல்லிக்கு போகிறோம். உனக்கு என்ன தேவையோ சொல்லு, கொண்டு வரோம். நீங்க டெல்லிக்கு போறது எதுக்கம்மா? அரசர் கொலுவுக்கு போகிறார். உங்களுக்கு ஒண்டியா இருக்க பயம் இருக்காது? மிட்டாயி நிறைய தர சரிதானே? போறதோ அரசாங்க காரியம், இவங்க கூட எதுக்குங்க? நீங்க சந்தோஷத்தோட செல்லுங்க. வாங்கம்மா. கிடைக்காத செல்வம் கையில கிடைச்சா அதை காப்பாத்தி கூட தயங்கினா எப்படிமா? கை துணிய மாட்டேங்குது. ஐயோ, என்ன வெகுளி! நான் சொல்றபடி செய்யுங்க. பாக்கி நான் முடிச்சிடுறேன். என்ன செய்ய வேண்டும்? இப்போ அமாவாசைன்னு உபவாசம் போடுங்க. வேண்டியதை நான் செய்யறேன். இந்த பௌர்ணமி, பௌர்ணமி நாள் உபவாசம் இருந்தா பொன்னான புருஷன் வர்றான்னு புழுகுங்க. இது ராஜாவுக்கு தெரிஞ்சா சிறச்சேதம் செய்கிறார். அத்தனை நாள் இவங்களை விட்டாதானே, அவர் வர்றதுக்குள்ள இவங்களை அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிட மாட்டேன். பிரபு, நமக்கு இன்னும் இந்த ஊரிலே முகாம் எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கு என்கிற? எப்படி சொல்ல முடியும் பிரபு? பாதுஷாவுடன் வேலை, ராஜாக்கள் எல்லாம் கூடியாச்சு, ஜமாபந்தி நடக்கிறது. எந்த நேரமும் நம்மை அழைக்கலாம். என்ன போங்கள் மந்திரியாரே, செல்ல கண்களை பிறந்த போதிலிருந்து ஒரு கணம் கூட பிரிந்ததில்லை.
என் மனம் ஏனோ கலவரப்படுகிறது. என் பெண்கள் எப்படி இருக்கிறார்களோ? ஐயோ குடம் பொத்தலே, குடம் பொத்தலானா தண்ணி நிக்குதா? தண்ணி கொண்டு போகலே, நான் சித்தி சாதம் போடாதே. கண்ணு சோங்குது, காலு நிக்க மாட்டேங்குது, பசி தாங்கலையே. அம்மா, அதம்மா, நம்ம செல்ல கண்ணுங்க வந்தாச்சம்மா, வந்துட்டீங்களா?
வந்துட்டீங்களா குழந்தைங்களே வந்துட்டீங்களா? வந்தார்கள். உன் மோசத்தை வெளிப்படுத்தவே படைக்கு வந்தார்கள். இந்த சாந்தராப்பா எம்மை எல்லாம் பாழும் குகையிலே தள்ளி புகையை போட்டு தாம்பால் போட்டது. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அநியாயம் என்ன அநியாயம்! அந்த தாயை ஏ ரூபத்துல வந்ததே என்னமோ எனக்கு ஒண்ணும் தெரியாது பிரபு. நான் அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இங்கேயே இருந்த பிரபு. நீங்க அதுதான் பிரபு. உங்கள் நாக்கை நறுக்குகிறேன் நாகப்பாம்பு. இந்த நயவஞ்சனையா நம்பி ஒப்படைத்து போனால் பெண்களை சொல்ல பார்க்கிறாயா? நீ செய்த குற்றத்திற்கு மரண தண்டனை, அதிக சொற்ப சிக்ஷை. இந்த மாளிகையே உனக்கு சிறை. உன் ஆயுள் காலம் வரை இங்கேயே நீ கலங்கி கலங்கி கதறி சாவு. பிரபு பிரபு. நடந்ததுக்கு விசாரப்பட்டு என்ன லாபம்? ஏதாவது தந்திரம் இதுக்கு தேடணும். இந்த தடவை ராஜாவுக்கே போட்டா தாலிக்கு தீங்கு வைக்கிறியா? அத்தனை அறிவு கட்டவளா நானு? பெரிய மரம் பச்சையா இருக்கணும், பக்கம் விளைத்த கிளைகள் வாடி போகணும். இந்த மருந்து பொடிய கொஞ்சம் நெருப்புல போட்டு அந்த புகைய ராஜா மேல பட செய்தீங்கன்னா புத்தி கிர்ன்னு சுத்தி உங்க பாததாசன் ஆகுறாரு. சரி, எதற்கு இந்த அழுகை? மாணிக்கமா படுத்த படுக்கையா இருக்காங்க பிரபு. அவளுக்கு என்ன கேடு? கேடு ஒண்ணு இல்லை பிரபு, மனோவியாதியால மரணவே அங்க கண்ணுல உயிரையே வச்சுக்கிட்டு கடைசியா உங்களை காண துடிக்கிறாங்க. ஒரு தரம் தயவு செய்யுங்க பிரபு. இறந்துட்ட பிறகு ஒரேடியாக தரிசனம் தருகிறோம். ராட்சசி அவள் செய்த மகா பாவத்துக்கு கதறி கதறி சாக வேண்டியது. பாட்டும் பா, நம்ம சித்திடாக ஒரு தரம் போய் பாருங்க. சரிதான் அம்மா, நாகம்மா அனுமதி கிடைத்தது அதனால் வருகிறோம் என்று சொல். சரிங்க பிரபு. ஐயோ கடவுளே, அப்பா! அம்மா, மன்னர் வந்திருக்காரு. ஒரு தரம் கண்ணு திறங்கம்மா. வந்தீங்களா பிரபு? என் மேல் மனமிருங்கி வந்தீங்களா? மன்னிச்சேன்னு ஒரு பேச்சு சொல்லுங்க பிரபு. நிச்சந்தியா போறேன் சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க அப்பா. ஐயோ, மீண்டும் வந்ததே மயக்கம். கொஞ்சம் பிடிச்சு கொள்ளுங்கள் பிரபு. ஐயோ போடுறேன் அம்மா. அம்மா, ஐயோ மயக்கம் தலை சுத்துதே. சுந்தரி தமது அந்த புறத்திலே அவதரித்த அப்சரசா? உமது அடியாள் மாணிக்கம். இல்லை, நீ இந்த மாளிகைக்கு மங்காத தீபம், என் பிரேம ரூபம் நீ. மாணிக்கம், மாணிக்கம், நீங்கள் உண்மையாக என்னை பிரேமிக்கிறீரா? என்ன நீ பரிசோதிக்கிறாயா? உனக்காக எதுவும் செய்கிறேன். உன் கையால் ஆலகால விஷம் தந்தாலும் சரி, அருமையான பானகமாக குடிக்கிறேன். தேவையானால் இந்த கத்தியால் என் இதயத்தை கிழித்துப்பார். உன்மேல் அன்பு உண்டா இல்லையா என்று. சரி, அப்படி நீங்கள் என்னை அன்போடு காதலித்தால் என் பிரேமைக்கு உங்கள் பெண்களை பலியிடுங்கள். பெண்களையா? தனது பெண்களை கொலைகாரன் கூட கொன்றிடானே மாணிக்கம். எனக்காக எதுவானாலும் செய்வேன் என்றே பேச்சு மாறாத பிரபுவானால் நானே உமக்கு தேவையானால் உமது குழந்தைகளை சிறச்சேதம் செய்யுங்கள். சரி, உனக்காக என்ன செய்ய சொன்னாலும் செய்ய துணிந்து விட்டேன். அந்த வேலை இங்கே இல்லை, மலையடிவாரத்தில். பொழுது போய்விட்டதம்மா, இன்று ராத்திரி இங்கே படுத்துக்கொண்டு விடிந்ததும் எழுந்து போகலாம். படுத்துக் கொள்ளுங்கள். சரி, அப்படி நீங்கள் என்னை அன்போடு காதலித்தால் என் பிரேமைக்கு உங்கள் பெண்களை பலியிடுங்கள். பெண்களையா? பெண்களை கொலைகாரன் கூட கொல்ல மாட்டானே மாணிக்கம். எனக்காக எதுவும் செய்கிறேன் என்பீரே பேச்சு மாறாத பிரபுவானா நானே உமக்கு தேவையானால் உமது செல்ல குழந்தைகளை சிறச்சேதம் செய்யுங்கள். சிறச்சேதம் செய்யுங்கள். சிறச்சேதம் செய்யுங்கள். Thank you.
அப்பா தலைப்பாக அப்பா மரக்கட்டையாய் போய்விட்டார். அத பாருங்கள் அழகிய மான், வாங்க விளையாடலாம். மாணிக்கம், உன் கடைக்கண்ணே இனி என் அடைக்கலம், நீயே எனக்கு சகலமும். இந்த பாசபந்தமே எனக்கு சொர்க்க பேரானந்தம். உன் கட்டளை இல்லாத உன்னை பிரியவும் மாட்டேன், உன் பேச்சை தட்டவும் மாட்டேன். அம்மா பூலட்சுமி, உயிரோடு இருந்த நாளெல்லாம் பிள்ளைகளுக்காகவே ஏக்கம் கொண்டாய், அம்மா என்ற பெயர் எடுத்தாய். ஆனால் மக்களோடு குஞ்சிற வாக்கியம் உனக்கு இல்லாத போய்விட்டது. உன் பதி கோர காமத்திற்கே உன் பெண்களை பலியிட்டான். இரக்கம் இல்லாத அரக்கர் நவபோஜனி, நீ உன் பெற்றோர்களை உதவி தள்ளி பிறந்த ராஜவம்ச மரியாதைகளை அவமதித்து பகைவனையே கட்டிக் கொண்டதற்கு தகுந்த பலனை அனுபவித்தாய். உன் அண்ணனான நான் உயிரோடு இருந்தும் கூட உன் பெண்களுக்கு நடந்த அநியாயத்தை தடுத்துடாது போறேன். வீட்டில் மூண்ட விரோதத்தாலே நம் ரத்த சம்பந்தத்தை கூட மறந்து போய் மரண சமயத்திலே உன்னை பார்க்க வராத துரோகினா சகோதரி, பார்க்க வராத துரோகினா. இந்த பாஞ்சால நாட்டிற்கு மன்னனாக இருந்தும் கூட தாயில்லாத மருமகள்களை குறித்து ஏதும் தெரிந்து கொள்ளாத துன்மார்க்கதான் சகோதரி, துன்மார்க்கதான். வருத்தப்படாதீர்கள் பிரபு, நாம் விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பெண்கள் வரப்பிரசாதிகள், அவர்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. தந்தையே, நமஸ்காரம். தந்தையே, நெடுவழி வாழ்க. கண்ணை காரிவீரா, பூலட்சுமி பெண்களை குறித்து தகவல் கிடைத்ததா? இல்லை தந்தையே, அண்ணன்களும் நானும் நேற்று வரை மூன்று திக்கும் தேடி பார்த்தோம். இன்று மீண்டும் வடபக்கத்திற்கு செல்கிறோம். அந்த பரமேஸ்வரன் அருள் புரிந்தா உம் மருமகளோடு திரும்பி வந்து உங்களை தரிசனம் செய்கிறோம். ஆசீர்வதியுங்கள், வெற்றியே உண்டாகட்டும். குழந்தாய் காரிவிரா, வடப்பக்கம் பயங்கர காடு, பத்திரமாக சென்று வாருங்கள். கண்களே, வீர மைந்தர்களுக்கு பயமா தந்தையே? தலைக்கு ஒரு பக்கம் கெடலாம், மீண்டும் இங்கே ஒன்று கூடலாம். போங்க. ¶¶
வளர்ப்பது. காட்டில் உள்ளதோ என்று எண்ணினேன். இல்லை என்றோமே. இனி சொல்லுங்கள். இங்கே நின்று விட்டீர்களே. இந்த காட்டு ரோஜாவின் அழகு என் கால்களை போக விட மாட்டேங்கிறது. அது எட்டாத புஷ்பம். கொம்பை வளைத்து பறிக்கவும் முடியும். ரோஜாவின் கொம்பிலே முள்ளுண்டு. பெரியப்பட்டவர்கள் இதையெல்லாம் லட்சியம் செய்யார்கள். அலங்காரம் செய்யவா? நீங்கள் வந்தது எதுக்கு தானா? வேட்டையாடத்தான். வன விலங்குகளையா கண்ணியா? தேடி வந்தது மானை, ஓடி கண்டது பெண் மானை. பழக்கம் இல்லாதவரோடு என்ன இந்த பரிகாசம்? பழக்கம் அளவு கடந்து போயிட்டு. நீ ஒரு வனராணியா? இல்லாவிட்டால் ஆடிப்பாடி காட்டில் ஓடி கழிக்கிற அப்சரசா? ஆனால் மட்டும் நான் மட்டும் இப்ப மட்டும் உன்னை விட. நீங்கள் மட்டும் இங்கு மட்டும் இருக்க மட்டும் நடக்காது. மரியாதையாக செல்லுங்கள். நம்மளவர் வருகிற வேலையாயிட்டு. ஓஹோ, உன் தோழிகளா? எங்க அக்கா. எல்லோரும் வேட்டைக்கு வந்தீர்களா? எமது இருப்பிடமே இங்கேதான். அது சரி. உன் பெயர்? பாலநாகம்மா. என்றால் நீ பூலட்சுமி தேவியின் மகளா? அப்ப நீங்களா? பாஞ்சால பூபதி ராமவீர ராஜகுமார் காரியவீர் பூலட்சுமி தேவி என்னுடைய அத்தை. உங்களை தேடியே புறப்பட்டு வந்தேன். தேடி போன கொடி காலில் சிக்கிட்டு. சகோதரிகள் எங்கே? வாருங்கள், காண்பிக்கிறேன். சகோதரிகள். அவர்கள் என் சகோதரர்கள். அண்ணன்களே, அண்ணிங்க எல்லாம் ஒரே இடத்தில் கிடைத்தார்களா? செடிக்கூர் பற்றியா கிடைத்தார்கள். ஆனால் காடெல்லாம் வலை போட்டு வைத்தீர்கள் போலிருக்கேன். இப்போதே நேரம் ஆகிறது, போகலாமா? சூர்யா, பிரயாணத்திற்கு ஏற்பாடு செய். என்ன செய்ய வேண்டும்? உடனே போக வேண்டியதே. வா பாலா. தந்தையாரே, இதோ உங்க மருமகளுங்க. அத்தை பூலட்சுமி தேவி பெத்த பெண்கள். என் பூலட்சுமி பெண்களா? மாமா, எழுந்துருங்கம்மா, எழுந்துருங்க. எத்தனை நாள் கழித்து உங்களை காண்கிறேன் அம்மா. உமக்காகவே நாடு காடெல்லாம் அலைந்தோம். இத்தனை காலம் எங்கே அஜ்ஞாதவாசம் செய்தீர்களோ அம்மா? அஜ்ஞாதவாசம் இல்லை தந்தையாரே, ஆரண்யவாசம். அதிர்ஷ்டவசமாக எம்முடைய கண்ணில் பட்டார்கள். ஆமாம் குழந்தாய், கடவுள் இன்றுதான் கண் திறந்தார். ஒரு பூலட்சுமி இல்லை, ஏழு பூலட்சுமிகள் என் கண்களுக்கு தென்படுகிறார்கள். ஆனந்தத்தோடு என் மருமகள்கள் என்னிடத்தில் அடைந்தாரா? இன்னும் தாமதப்பதற்கு உடனே முகூர்த்த நாளை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்க. கள்ளிக்கோட்டை மன்னர் மேல் விரோதிகள் சண்டை புரிகிறார்களாம். அவர் நம் சகாயம் நாடியை திருமுகம் எழுதியுள்ளார். உங்கள் அபிப்பிராயம்? கள்ளிக்கோட்டை ராஜா நமக்கு ஜென்ம சத்ரு. அவர்களுக்கு ஒருபோதும் சகாயம் செய்யக்கூடாது. சத்ருக்கு இரக்கம் காட்டுவது பாம்புக்கு பாலாட்பது. அண்டின போது சத்ருவானாலும் சகாயம் செய்வதே ராஜதர்மம். மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பெரியவர்கள் நிர்ணயம் செய்ய. பெரியவனானாலும் வெகு தூரம் ஆலோசித்தாய் காரிவீரா. கள்ளிக்கோட்டையார்களுக்கு சகாயம் செய்வதே உத்தமம். மகாமந்திரி, நம் நாட்டிலே கத்தி பிடிக்கக்கூடிய பிரதி ஆன்மோகனும் போருக்கு செல்ல வேண்டும் என்று பாய்தாற்றுங்கள். அப்படியே பிரபு. Thank you.
மைத்துனர்கள் எல்லாம் யுத்தத்திற்கு போகிறார்கள், நீங்கள் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறீர்களே. செல்வதற்கு உள்ளம் துணியவில்லை பாலா. வீர தர்மம் யுத்த பூமிக்கு போகும்படி மனதை தூண்டுகிறது. ஆனால் நிறை கர்ப்பிணியான உன்னை விட்டு போவதற்கு மனம் பின்தங்க முயற்சிக்கிறது பாலா. யுத்த களம் என்றால் கல்யாண மண்டபம் என்று பாவிக்கிறேன். பாஞ்சால வீர சிங்கந்தானா இதை பேசுகிறது. ராஜாக்கள் யுத்தத்திற்கு போனால் நீங்கள் அந்த புறத்திலேயே உட்கார்ந்திருந்தால் எனக்கு மட்டும் பெருமையா? வீர புத்திரி அல்லவா நீ? வீர பத்தினியும் கூட. மாளிகைக்கு நான் திரும்புகிற வரையில் பாஞ்சால ராஜசன்னமான இந்த ரத்தஹாரத்தை உனக்கு ரட்சையாக அலங்கரிக்கிறேன். வீரமாதா ஆனதும் சொல்லி அனுப்போயல்லவா? வெற்றியோடு வாருங்கள். போகும்போது ராஜராஜேஸ்வரி ஆசி பெற்றுக் கொண்டு போங்கள். கொண்டவளின் ஆசியும் குலதெய்வத்தின் அருளும் இல்லாத இந்த இடத்தை விட்டு போவேனா? இப்போதே வருகிறேன். மாதா, ராஜராஜேஸ்வரி நியாயத்தை நிலைநாட்டு நாட்டில் உள்ள வீரர்கள் எல்லோரும் கள்ளிக்கோட்டை யுத்தகலத்திற்கு போகிறார்கள். வீர தர்மத்திற்காக நான் போகாதிருக்க முடியாது. இனி ராஜ்யத்தையும் ராணி வாசத்தையும் ரட்சிக்கிற பாரம் உன்னுடையது. இதென்ன பேரை கருத்து? வீர பத்தினி தைரியமாக விடை கொடு. எங்கே? சரி பாரா, சரி. நான் திரும்பி வருகிற வரையில் இந்த கோட்டை தாண்டாதே பாலா. தந்திரத்துல லம்பாடி, மந்திரத்துல கனபாடி, மாயக்கார மராட்டி. ஈடிணையே கூற முடியாத நறுமலரை கொண்டு வா.
இந்த மராட்டி எத்தனை அன்புள்ளானோ அத்தனை மந்திர சக்தியும் பெற்றவன். எத்தனை கலாப்பிரியனோ அத்தனை கடூர தீட்சை பெற்றவன். நீ மகானுபாவனே மராட்டி. அணிந்து கொள் சங்கு. நீயே அலங்கரித்திடும் மராட்டி. ஓகே வினோவனா, சங்குவை காட்டிலும் சௌந்தரியவதியை காட்டிடு. யுவராணி பாலநாகம்மா மகா பதிவிரதை. அபுரூப சுந்தரி, என் ஆசா சுந்தரி, பிடித்து வருகிறேன். நில் மராட்டி, என் பேச கேளு. அவள் மகா பதிவிரதை, அவள் ஜோலிக்கு போனால் மடிந்தே போவாய். என் மாயங்களுக்கு மந்திர சக்திக்கு பணியாத பெண்மணி இல்லை. இப்போதே பிடித்து வருகிறேன். வேண்டாம் மராட்டி, காட்டுல உள்ள கிளி வேணுமா? செம்போ சங்கரா, குரங்குமா? செம்போ சங்கரா, உனக்கு என்னடா வேணும்? எனக்கு பிடித்த வேண்டா. ஓம் பரமேஸ்வரா. செம்போ ஹர ஹர மகாதேவ், சாம்ப சிவா பரமேஸ்வரா, செம்போ ஹர ஹர மகாதேவ். அங்கே இல்ல, பெரிய தாரையா வச்சு ஊது. கடைசியில உன் தொண்டையா கிழிஞ்சு போனாலும் சரி, நான் மட்டும் கதவை திறக்கவே மாட்டேன். கண் திறந்தே பேசுறாயடா. சித்த மகா புருஷர் ஆத்திரம் உன்னோட சித்த புருஷங்க எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறான். இதோ ராஜாக்கள்லாம் கள்ளிக்கோட்டத்துக்கு போயிருக்காங்க, அவங்க வர வரைக்கும் கதவை திறக்கவே மாட்டேன். உன் ராஜபக்திக்கு மெச்சின என் தலையாரி ராமு. இவன் என் பேரை சொல்றான், கேள்விப்பட்டிருக்கலாம். உன் பேரே என்ன? பிறப்பு வரலாறு எல்லாம் தெரியும். இரண்டு பெண்டாட்டிக்கு பிடித்தம் புருஷன். மக்கள் பாக்கியம் இல்லாத கொட்டு பிறவியடா. சுவாமி, சுவாமி, தண்டன் சுவாமி, தாங்கள் யாருன்னு சொல்லுங்க சுவாமி. பாஞ்சால நாட்டு பசுபதியடா, பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை தருகிற குமாரலிங்கன்டா. சுவாமியே சரணம், சுவாமியே சரணம், சுவாமி, சுவாமி, இந்த ஏழைக்கு ஒரு வயசு சுவாமி, எனக்கு கொஞ்சம் பிள்ளை பறக்க முடிச்சு சுவாமி. சித்திகை உபூதி உன் பெண்டாட்டி கொடு. உசிய கொஞ்சம் கூடவே கொடுங்க சுவாமி. ஆளுக்கு ஒரு குழந்தை இல்லாதப்பா தீராத சிக்கலா போயிடும் சுவாமி. உன் வீடு நிறைய சந்தானம் உண்டாகும். சந்தோஷம் சுவாமி, சந்தோஷம் சுவாமி. சுவாமி, இதுல ஒரு கழுத்து போடுங்க சுவாமி. நாம் பசுபதியடா. இந்த பொடியா இருந்தா நமக்கு என்ன, இது ராஜ கட்டில சுவாமி. சம்போஹர மகாதே. புருஷர் பிட்சைக்கு வந்திருக்கிறார், போய் பிட்சை எடுத்து வா. என் கண்ணில் சித்த புருஷரே, பிட்சை அளிக்கிறேன். பரமேஸ்வரனுக்கு தாதிக்கை நாள் பிட்சாடாமா? இல்லற ஜோதியான இல்லால் வரக்கூடாதா? பச்சை குழந்தைக்கு தாயவள், இது ராணியாரான பெரும் பிட்சையை ஏற்றுக்கொள்ளுங்க. பிள்ளையை கொடுத்த பசுபதிக்கு இந்த அவமானமா? அனுபவிக்கிறாள் அபாகியவதி. சித்த புருஷா, இந்த விஷயம் தெரியாது, அம்மாவிடம் தெரிவித்து வருகிறேன்.
நான் விட்டு போட்டால் வேண்டியதில்லையா? உங்களையே போட சொல்கிறார். அப்படியா? சரி, நானே போட்டு வருகிறேன். இப்படி அழற கண்ணுல என் கண்ணு அழா. இதோ இப்பதான் வர பிக்ச போட்டு வர. அழாதப்பா அழாதப்பா. அப்பா பசுபதி ஏற்றுக்கொள்ளானே. வா தாண்டி வா. என்ன இந்த பரீட்சை? குணந்த பிக்ஷை போடுகிறாயா இல்லை கொடுத்த மகனை கொண்டு போட வேண்டுமா சொல். பதித்து பாவனா, உன் பெயரை சொல்லியதால் பதி சொல்லி தட்டுகிறேன் பாவமானா. என்னை மன்னித்து விடு.
பிள்ளைங்க? அதே தலையில இடி வீடு எங்க போச்சு? எல்லாம் மாயமா இருக்குது. தெரிஞ்சு போச்சு, அந்த மாயக்கார மராட்டி மாய இதெல்லாம். அம்மா ஆபத்து! எல்லாருக்கையும் பார்த்தோமா, சின்ன எங்கும் காணலையே. காணவில்லையா? எங்க போயிருப்பா? மாளிகை பூரா பார்த்தேன், எங்கேயும் காணல. கேட்டீங்களா? கஷா பிஷா பஷா, என்ன அநியாயம், எவ்வளவு மோசம். அம்மா பாலநாகம்மா, ஒரு அதிசயம் கேட்டீங்களா? வந்து பாலநாகம்மா எங்க? காணவில்லை ராமு, யாரோ சித்த புருஷர் வந்தாரா? விட்ட போடதான் போனாலும் அதான் திரும்பி இங்க வரவே இல்லை. அம்மம்மா, என்ன மோசம் நடந்துட்டுது! அவன் சித்த புருஷன் இல்லம்மா, அவன் தான் மாயக்கார மராட்டி. முடிஞ்சு போச்சும்மா, சின்னம்மாவை அவன் தான் அடிச்சுட்டு போயிட்டான். குடி முடிஞ்சு போச்சு, இதுக்கு நான் தான் காரணம். இந்த பாவம் எனக்கு தான். இந்தாங்கம்மா, அழாதீங்க அழாதீங்க, நான் உடனே கள்ளிக்கோட்டை போய் இந்த சங்கதிய நம்ம யுவராஜாங்கிட்ட சொல்லிட்டு வரேம்மா. நீங்க தைரியமா இருங்கம்மா. இதை பாருங்கம்மா, பாலிபுரம் ஜாக்கிரதை, பாலிபுரம் ஜாக்கிரதை, அழாதீங்க அழாதீங்க. தாரிவரு பிரபு, தாரிவரு பிரபு, தாரிவரு பிரபு, தாரிவரு பிரபு, பிரபு கடைக்குட்டி பிரபு, மோசம் மாயம் மந்திரம் மகேந்திர ஜானம். பிரபுஜி, என்ன ராமு, என்ன நடந்தது? எது நடக்க கூடாதோ அது நடந்து போச்சு பிரபு. அந்த மாயக்கார மராட்டிருக்கானே, திடீர்னு மாளிகைக்குள்ள பிரவேசிச்சான், திடீர்னு மாயமாயிட்டான். அவன் போனா போறான், நம்ம பாலநாகமா கூட மாயம் செய்து எடுத்து. என்னுடைய என் தலைய வெட்டிடுங்க. மராட்டி, மராட்டி, போன வேலை என்ன ஆச்சு? என்ன ஆகும், காரியத்தை சாதிக்காமல் திரும்புவது நமது வாழ்க்கையில் இல்லை. பாஞ்சாலபுர யுவராணி பாலநாகம்மா. என்னது, ஒரு நாயா? நாகு, உன்னை நாய் என்பதற்கு சங்கு மேல் நீ கோபப்படாத. எங்கேயோ குப்பு மேல கிடந்த கருணாய கொணர்ந்து பாலநாகம்மா என் ஆசை தீர்த்துக் கொள்கிறாயா? ஐயோ மராட்டி, அதனால் உனக்கு தோல்விதான். என் பேச்சை கேட்டாயா? சங்கு, மராட்டிக்கு இந்த ஜென்மத்தில் தோல்வி என்பதில்லை. பாலநாகம்மாவை பிடித்துக் கொண்டே வந்தேன். எங்க? இதோ நாகு. இப்போ நான் எங்க இருக்கிறேன்? மாய மராட்டி மாளிகையிலே. யாருங்க இவளை ஏகாந்த மாளிகைக்கு அழைத்து சென்று அலங்கரியுங்கள். என்னை விடுங்கள், என்னை விடுங்கள். அம்மா, என்னை காப்பாற்று. ஏன் கண் கொட்டாது பார்க்கிறாய்? ஆசைப்படி செய்தாயே. பந்தயம் ஜெயித்திடாத போவதும் நமது வாழ்வில் இல்லையே. மராட்டி, என் பேச்சை கேட்டு உடனே அவளை அனுப்பிவிடு. என் ஆசை தீர்ந்தவுடனே. மராட்டி, உன் நன்மையை கோரி சொல்கிறேன். பதிவர்களின் புனித சக்தி உன் மந்திர சக்தியால் அடைக்கிட முடியாது. அக்னியிலே விழுந்து ஈயாக எரிந்தே போவாய். உன்னை காட்டிலும் அழகு என்று இப்போதே அசூயப்படுகிறாயா? ஸ்ரீ புத்தி விநாசகாலை விபரீத புத்தி. சங்கு, உன் பிதற்றலை விட்டு வெளியே போ. மராட்டி, என் பேச்சு கேளுங்கம்மா. அலங்காரம் செய்ய விடுங்க, நேரமானால் எங்களை சீருகிறார். சுவாகதம்.
சுஸ்வாகதம். உலகெல்லாம் சிறந்த அழகுராணிக்கு மாயமராடி மந்திர கோட்டையை சுவாகதம் தெரிவிக்கிறது பாலா, கன சுவாகதம் தெரிவிக்கிறது. பாங்கிகள் உன்னை இன்னும் சிங்காரிக்கவே இல்லையா? ஓஹோ, என் கையால் நானே அலங்காரம் செய்ய வேண்டும் என்றா? அவருக்கு என்ன, ஏன் அப்படி நடுங்குகிறாய்? இது பரவசத்தால் மயங்க வேண்டிய இடமே தவிர பயந்து ஓட வேண்டிய இடமில்லை பாலா. துஷ்டனே, நெருங்காதே. என் சங்கதி தெரியுமல்ல? தெரியும். என் பதி இல்லாத வேளை என்னை மோசம் செய்து சிறப்பிடித்துக் கொண்டு வந்த திருடன் நீ. உண்மையை சொன்னாய் பாலா, நான் திருடனே, அழகின் திருடன். அதனாலே உன்னை தேடி இங்கே பிடித்துக் கொண்டு வந்தேன் பாலா. வா, என் இதயராணியாக இந்த மாந்திரிக கோட்டைக்கு மகாராணியாகி காதலி வா. நில், என்னை தீண்ட முயற்சிக்காதே. இந்த பாலநாகவுக்கு கோபம் வந்தால் கோரநாகம் தெரிந்து கொள். கோரநாகமானாலும் மந்திரக்காரன் முன்னே கட்டுண்ட நாகம் தானே. என் பேச்சை கேள் பாலா, உன்னை என் பிரேம தேவதையாக ஆராதிக்கிறேன். உன் போதை ஊட்டும் பெருமூச்சினாலே என்னை எங்கோ சொர்க்க போக உலகத்திலே எரிந்துவிடு. வாய மூடு. உன் நேச சொற்களை கேட்டால் பாஞ்சால தேச இளவரசர்கள் உன்னாக்கு கிழித்து விடும். ஒரு பாஞ்சால தேச இளவரசர்களே அல்ல, பிரபஞ்சத்தில் உள்ள வீராதி வீரர்களே எதிர்பட்டாலும் இந்த மாய அமராட்டியை ஒன்றும் செய்யார்கள். பாலா, உன்னை போல சொகுசான அழகு மனோகரிக்கு, என்னை போல் சரச சிங்கார கலாரசிக்கும் ஜோடியே அல்லாது, கிளிக்கு புருஷன் காக்கை போல அந்த காரி வீரனோட அவனுக்கு கொடுத்துறோம். பொன்னான குடும்பத்தை மண்ணாக்கி பரம பாலகனே, பாவி பச்சை குழந்தை என்று பாராது பெற்ற தாயை பிரிக்க துணிந்த கல்லஞ்சக்காரனே, நீ நாசமாகிற நாள் நெருங்கிவிட்டதால் தான் என்னை சிறைப்படுத்தினார். அனாதையாக உள்ள உத்தமிகளின் ஆத்திரம் ஆவேசம் அணையா நெருப்பாகி உன்னை உன் கோட்டையை நிச்சயம் கொளுத்தி விடும். பாராங்கல்லாக்கியிருப்பேன். உன் மந்திர சக்தியால் என்னை மயக்க முடியாது. நீ தலைகீழாக தவம் செய்தாலும் சரி, நீ என்னை அடைவது வெறும் கனவு. பாலா, நான் பலாத்காரத்தால் என் ஆசையை தீர்த்துக் கொள்ளலாம், ஆனால் அருமையாக கொஞ்சம் ரசிக்கிற ரோஜா புஷ்பத்தை அப்படியே கைக்குள் கசக்குகிற அரக்கன் நான் இல்லை பாலா. நான் முடிவாக சொல்கிறேன், உன்னை ரட்சிக்கக்கூடிய மனிதனே இல்லை, நீ தப்பிக் கொள்ளக்கூடிய மார்க்கமே இல்லை. என் மனக்குறையை தீர்த்துட்டு பாலா, வா வா. தாய், ராஜராஜேஸ்வரி. என் கோரிக்கை பூர்த்தியாக வரை உனக்கு மாளிகை வீழாச்சிரை. என்ன அது கொண்டுகிட்டு போற? கழுத போல சாப்பாடு சுமக்கற. யாருக்கு? அதான் எடுத்து வந்தாலும் ஒரு அதிசய குருவிய, சோறும் தின்னாது ஒண்ணும் தின்னாது. அது தின்னலேனா கிட்டும் பழிய நான் கேக்குறேன். யார் அந்த துரதிருஷ்டக்காரி? யாரோ பாலநாகம்மாளாம். வந்த நாள்ல இருந்து பச்சை தண்ணியால கூட வாய நினைக்கல, பேச்செடுத்தா புஸ்துன்னு பாயறான். அதிக நேரமானா அந்த மராட்டி கோயப்பா வர்ற. காரிய வீரன், குரல் கூட தெரியவில்லையா? இன்னும் என்னை மோசம் செய்ய வேண்டும் என்றா பார்க்கிறாய்? நீ பரமேஸ்வரன் என்று நம்பி பதி ஆஜ்ஞையை அலட்சியம் செய்ததற்கு பலன் அனுபவித்து வருகிறேன். அனாவசியமாக நீ சந்தேகப்படுகிறாய். நான் தான் உன் காரிய வீரன், கால தாமதம் செய்தால் அந்த அரக்கன் வந்து விடுவான். வா பாலா. நிறுத்து, இனி உன் நயவஞ்சகம் என்னிடம் நடக்காது. போ பாலா.
அந்த மராட்டியின் மாயத்திற்கு உன் மனது அடிமையாகி நிஜத்தை நம்ப மறுக்கிறது. எப்படி நம்ப வைப்ப? அன்றும் வேட்டைக்கு வந்த போது நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தோமி. ரோஜாவை வைத்து கொஞ்சி குழாவினோமி. யுத்த காலத்துக்கு போகும் ராஜசிந்தமான என் ரத்னஹாரத்தை உனக்கு ரஷ்யாக அலங்கரித்தேனி. கிழித்து கோட்டை தாண்ட வேண்டாம் என்று ஆணையத்தேனி. பாலா, இதையெல்லாம் மறந்துவிட்டாய? நான் தான் பாலா. சுவாமி, பாலா, சுவாமி, உண்மை என்னென்னமோ சொல்லிவிட்டேன். என்னை மன்னியுங்கள். பாலா, நிதானமாக பேச சமயமில்லை. மராட்டி வரும் முன் போய்விட வேண்டும். கோட்டையிலே எப்படி கால் வைத்தாயடா காரியவீரா? நீதிக்கும் நியாயத்திற்கும் என்றும் சகாயம் புரிகிற தெய்வ சக்தி முன்னால் உன் நீச்சை தேவதை சக்திகள் மாயங்கள் ஒன்று செய்ய முடியாது. உன் மரண காலம் சமீபித்து விட்டது. மாயமுழு, யாரோடு பேசுகிறாய்? உணர்ந்தாயா? புருஷ துணை இல்லாத மாளிகைக்குள் மாறு வேஷங்களில் தோன்றி பெண்களை சிறைப்படுத்துகிற காம பிசாசோடு. அல்பனே, அலை போகிற தீபத்திற்கு ஆவேசம் அதிகமடா. உயிரின் மேல் ஆசை இருந்தால் பாலாவை விட்டு மரியாதையாக ஓடிப்போ. வீரனானால் கத்தி எடுத்து நகத்தால் போகிறதற்கு கோடால் இதற்குடா. மண்ணாக மாறியது உன் புருஷன். உன் வாழ்வை பொன்னாக்குகிறேன் பாலா. நீ மனுஷனே இல்லை. தயை தாட்சன்யம் இல்லாத இரக்கமற்ற அரக்கன். இது உன் அடிவில் பெண்ணின் கண்ணீர் மீன் போகாது. பாலா, போய்கிறது. சரி, போய்விடுகிறேன். பாறாங்கல்லா மாறிய பதிக்காகவே பரவிருக்கிற உன்னோடு சரசத்திற்கு சமயமில்லை. மனசாட்சியாக இருக்கும் போது மீண்டும் சந்திக்கிறேன். Thank you.
மின்னல் பூச்சிகள் நெருப்புடன் விளையாடுகிறது. எங்க பாஞ்சால வீரர்கள்? பாலா, அதோ வருகிறார்கள் உன் பாஞ்சாலபுர பரிவாரம். உன் பதுக்கி பிடித்த துர்கதியை இவர்களுக்கும் பிடிக்கப் போகிறது. சொல், இப்போதாவது என் மனம் போல் இருக்கிறாயா? சண்டாளனே, சத்திய நெறி கொண்ட பாரத நாட்டு ஸ்திரீ தன் கற்பை காத்துக் கொள்ள வேண்டி மனப்பூர்வமாக பிராண தியாகம் செய்து கொள்வாளே தவிர நீ எண்ணுகிற மகாபாதகத்துக்கு என்று மெனங்காள். வாதாட வேண்டாம் பாலா, நன்றாக ஆலோசித்திடு. உயிரோடு இந்த பாலனாக உனக்கு என்றும் வசமாக. என்ன கடின இதயம்! வரட்டுக்கிளி மிரண்டு விடுது, மாளிகையிலே சேர்த்து.
பாராட்டி எட்டின கிளியை அலட்சியம் செய்து எட்டாத உன்னுக்கு ஆத்திரப்படுகிறாயே. என்னை வாட்டாதே தங்கு. மராட்டி இதோ பாரு, ஒரு காலம் என் மோகன பார்வையில் காணாத இனிமை பொங்குகிறது என்று கொண்டாடினாயே. அது அந்த காலம். வாடி போன புஷ்ப மாலையை யார் கழுத்தில் மாட்டி அலங்கரிக்கிறார்கள் சங்கு? மராட்டி, என் இளமை பருவம், என் வாழ்வு சகலமும் உனக்கு அர்ப்பணித்தேனே. நீயே என் பிராணன், நீயே எனக்கு இல்லாது போனால் எப்படி மராட்டி? லாபமில்லை சங்கு, என்னை மறந்துவிடு. அது அத்தனை லேசிலே மராட்டி. ஒரு தீ வாழ்க்கையில் ஒரு தரமே பிரேமிக்கிறாள். ஒரு பெண்ணுக்கு ஆசை நாயகன் ஒருவனே, ஒரு ஆணுக்கு கோடான கோடி பெண்மணிகள். ஆரணங்கின் மனசில் நீ இன்னும் அறிந்து கொள்ளலை மராட்டி. உன் சொந்த சுகத்திற்காக நீ செய்கிற இந்த பிரேம துரோகம் நானே உன் கண் முன்னால் நடப்பித்தால் உன் மன சகிக்குமா? தங்கு, மரியாதையாக போய்விடு. போக மாட்டேன் மராட்டி. நீ எனக்கே வேண்டியது. ஆயிரம் கண்களோடு ஆயிரம் கைகளோடு உன்னை காக்கிறேன். உன்னை யாராவது மோகித்தால், வசியம் செய்து கொள்ள துணிந்தால் நான் பெரிய புலியாகி அவர்கள் உடலை கிழித்துப் போடுகிறேன். சங்கு, என்ன இந்த பிடிவாதம்? கல்லென்று கொண்டு என்னை திறந்து விடாதே மராட்டி. உன்னை இன்னொரு பெண்ணை பார்க்கவில்லை, இன்னொரு குரலை கேட்கவில்லை மராட்டி. என் பேச்சுக்கு எனக்கு அநியாயம் செய்யாது. எனக்கு அநியாயம் செய்யாது. எனக்கே வேண்டியது. ஆயிரம் கண்களோடு ஆயிரம் கைகளோடு உன்னை காவல் காக்கிறேன். உன்னை யாராவது மோகித்தால், வசியம் செய்து கொள்ள துணிந்தால் நான் பெரிய புலியாகி அவர்கள் உடலை கிழித்துப் போடுகிறேன். நான் என்ன பாபம் செய்தேன்? உங்கள் வார்த்தை மீறி என் கையாலேயே இப்படி சிலையாக செய்து கொண்டேன். அன்பெல்லாம் கொண்ட பிள்ளையை பிரிந்து இந்த கண்ணீர் வாழ்க்கை எனக்கு எதற்கு? இத்தனை கட்டங்களுக்கும் காரணமான இந்த சௌந்தர்யம், இந்த வாழ்க்கை இன்றோடு அழிந்து போகட்டும். இன்றோடு அழிந்து போகட்டும். யார் நீ? மராட்டி அனுப்பி ஏவலா? இல்லை கண்ணே. அபாக்கியவதி பூலட்சுமி, உன் அம்மா. அம்மா, அம்மா, இந்த கேடுகட்ட பெண்ணை எதற்கு பெற்றாய் அம்மா? கஷ்டங்கள் மனிதர்களுக்கு வராது, மரத்துக்கு வருகிறதா கண்ணே? ஆசையோடு ஜீவிக்கணும். வாடி போன இந்த பாழும் வாழ்வு யாருக்காக? உன் மகனுக்காக, பெற்ற பிள்ளைக்காக. எத்தனை வேதனையானாலும் சகிக்கணும் கண்ணே. அம்மா, உன் மகளை காத்துக் கொள்ளாயா? இந்த மாந்திரிக கோட்டையிலிருந்து உன்னை ரட்சிக்கிற மகிமை எனக்கு இல்லை கண்ணே. வருத்தப்படாது. உன் மகன் 12 வயது நிறைந்ததும் உனக்கு உமோச்சனம் கொடுத்து பெற்றவர்களின் ருணமும் தீர்த்துக் கொள்வான். அத்தனை காலம் இந்த காமாந்தகன் என்னை வாழ விடுவானா அம்மா? பயப்படாது. காமகன் அவிவேகம், ஸ்ரீ சாகசத்தில் அசாத்தியம் இல்லை. மனதை திடப்படுத்திக் கொள். வஞ்சத்தை வஞ்சத்தாலே ஜெயிக்கணும் அம்மா. வஞ்சத்தை வஞ்சத்தாலே ஜெயிக்கணும். வஞ்சத்தை வஞ்சத்தாலே ஜெயிக்கணும். பாஞ்சால் பட்டணம் சேர்த்துவிட சித்தம் செய்தேன்.
ஓடிப்போ. இது பரீட்சையா? இல்ல, பிராணபிட்சை. என் மேல் உனக்கு எதிர்க்கின்ற அபேட்சை? அபேட்சை இல்லை, அசூயை. அர்த்தமாயிட்டா? ஓடிப்போ. நான் போகல. வெளிக்கு இஷ்டமில்லாதாக நடித்து என் மராட்டி மனதை அபகரித்து இந்த மாளிகைக்கு மகாராணியா குலுக்க நினைக்கிறியா? மராட்டி ஏழு. நீ மராட்டியின் மனைவியா? ஆம், நான் மராட்டியை பிரேமித்தேன். என் வாழ்வி மனதை எல்லாம் அவனுக்கு அளித்துட்டேன். மற்றொரு ஸ்ரீ அவனை தொட்டால் எனக்கு தாங்காது. போ, உடனே இங்கிருந்து ஓடிப்போ. ஓடி போய் காப்பாற்றிக் கொண்டு இந்த பிராணனோடு எந்த செய்வி? சிலாமூர்த்தியான என் பதியின் பாதத்திலே உருகி உருகி கருகி போவேனானால் அவரை பிரிந்து நான் வாழ மாட்டேன். உனக்கு சக்தி இருந்தால் என்னை கூட சிலையாக்கிவிடு. உன் நன்றி என்று மறக்க மாட்டேன் அம்மா. சாமானிய காரியில் மகா உத்தமி, உன்னை தப்பா புரிந்து கொண்ட என்னை மன்னித்திடு அம்மா. பாலா, இம்மராட்டி மனிதன் அல்ல, மிருக காமத்திற்கு அடிமை. ஆரணங்கு அழகு பொம்மையாக கருதி அனுபவித்து கசக்கி போடுகிற கிராதகன். உன் பரிசுத்த கற்பை சூறையாடுகிறவரை அந்த பாவி கண்மூடான். இந்த மராட்டியை மோசம் செய்த உன்னை மன்னிப்பது பெரும் குற்றம். ஆறா பொறாமை தீயான உன் அசூய கடலில் எரிந்தே போ. மராட்டி, இது என்ன கோரம்? இவளுக்கு உயிரை கூட. மனதை மாற்றிக்கொள்ளாதே. என்னோடு போட்டிடுகிற பெண்மணிகளுக்கெல்லாம் இதேதான் கதி. அர்த்தமாயிற்றா என் மகிமை? இப்போதாவது மாறியதா உன் மனசு? பாலா, மரியாதையாக உன் மனதை மாற்றிக்கொள். இல்லை, உன் பச்சை குழந்தையை கொண்டு வந்து உன் கண் முன்னே பாரங்கள் ஆக்கிறீர்கள். மராட்டி, நீ மகாத்மாவேதான். உன் சக்தி தெரிந்து கொண்டேன். ஆனால் ஏன் பேசவில்லை? பேசு, பேசிடு பாலா. உன் மதுர அதரங்கள் இருந்து வெளிப்படும் ஒவ்வொரு பேச்சும் பிரேம கிணலே வெந்து போகிறேன். இதயத்திலே பன்னீர் துளியாயிருக்கிறேன். பேச்சை காப்பாற்றிக் கொள்வாயா? சொன்ன பேச்சை தவிர இந்த மராட்டிக்கு என்றும் இல்லை. என்ன வேண்டுமோ கேள், இந்த கணமே தருகிறேன். ஒன்றுமில்லை. பொன் போன்ற பாலனை அளித்தால் 12 ஆண்டு பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறேன் என்று ராஜராஜேஸ்வரி தேவி முன் வாக்களித்தேன். விரத பங்கமானால் நான் பஸ்பமாகி விடுவேன். அர்த்தமாயிற்று பாலா. உன் மனதை மாற்றிக்கொண்டாய், அதுவே போதும். 12 வருடங்களும் இந்த மராட்டிக்கு 12 வினாடிகள். வருகிறேன் பாலா. உன் ரதம் குறையில்லாமல் நிறைவேற்றுக் கொள். வருகிறேன். ஆத்மபஞ்சனையோ சுவாமி துரோகமோ இல்லை. வஞ்சத்தை வஞ்சத்தால் ஜெயிக்க சாதனை. பாலன் வர வேண்டும். நமக்கு இந்த சிறி நீங்கடும். Thank you.
இனி வேண்டாமா? இல்லடா கண்ணு, இது ஒண்ணே ஒண்ணுதா. தின்னுடா கண்ணு, என் வயிறு ரொம்பிட்டுதம்மா. பாலவீரா, பாலவீரா, பாலையா, உனக்காக நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தா நீங்க தின்னுட்டு இருக்கியா? நீங்களும் தின்னுக்கடா. சீக்கிரம் வாயா, பொம்பரம் ஆட்ட ஆடலாம். அம்மா போய் வரேம்மா. சண்டை போட்டுக்காம ஆடுங்கடா கண்ணு. அப்படியேம்மா, வாங்கடா வாங்க. பாலனாகம்மா இருந்தா பாலன் பேச்சு கேட்டு என்ன பொங்கி போவாள்? சும்மா இருக்க, பாலனுக்கு தெரிஞ்சா வேதனைப்படுவான். இந்த வட்டாரங்களிலே திரிந்து கொண்டு மனிதர்களை விழுங்குகிற புலியை கொள்கிற வீரருக்கு என் ராஜ்யத்தில் பாதியை கொடுத்து என் ஒரே மகளை விவாகம் செய்து கொடுக்கிறேன். இப்படிக்கு புலிராஜா. கேட்டீங்களா பிரபு, இந்த சின்ன பூனையாட்டு இருக்கிற புலிய கொள்றதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சாரம்? அதோடு ராஜ்யத்தையும் கொடுத்து அவங்க பொண்ணையும் கொடுக்கறாங்களா? உங்களதான் ஐயா, உங்க ராஜ்யத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆம்பளைங்களா இல்ல சேலை கட்டிய பொம்பளைங்களா? ஓஹோ, வந்தாரா மீசவள் ஆம்பளை சிங்கம். பின்ன நம்மள என்ன நினைச்சுக்கிட்ட? முண்டா தட்டின பேருங்க தலையெல்லாம் துண்டா கடிச்சு முழுங்கிட்டுது. யோ, இந்த புலி ஆலை ஏக்கிற புலி ஆச்சே, அம்புக்கு சிக்குதா ஈட்டு கிடைக்குதா? எங்க இருக்குது? ஊருக்கு வடக்கு பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரி கிட்ட ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுக்குள்ள இருக்குது புலி. ஓஹோ, ராமு வாவா. எங்கே? புலி எடுத்துக்கே, போய் கொல்லுவோம். அம்மோ, வழியோடு போற நமக்கு எதுக்கு இந்த வம்பு? வீரத்தை காண்பிக்கத்தா ராமு. பிரபு, உங்க பெரிய மாளுக்கு தெரிஞ்சா என் மண்டைய பொழந்து கட்டிடுவாங்க. அதோட நீங்க பச்சை புள்ள, புலிய கொல்லக்கூடிய பலம் உங்களுக்கு இல்லையே பிரபு. இந்த மாதிரி வேலைக்கு தேவையானது பலம் இல்ல, நெஞ்சிலே தைரியம், கையிலே சாதுரியம், மண்டையில புத்தி. தெரிந்ததா, மனுஷன் ரெண்டு தடவை சாவதில்லை. பாபா சேர்க்கண்ட கடவுளே. கொஞ்சம் நெல்லுங்கய்யா பாலவீரா, உங்க வீர ராஜாக்களால வந்த அவஸ்தையா இது? போயும் போயும் புலிவாயில வலிய விழப்புறம் சொல்றீங்க பாலவீரா. கசபு சமசா.
கத்தாதே, கத்தினா புலி மேல பாஞ்சிடும். மராட்டி இந்த மாலைய தரும்படி அனுப்பின அலங்காரம் செய்யட்டுமா? தேவையில்லை. நீ வேண்டான்னு சொன்ன நான் தான் சொன்னேன்னு என்ன கல்லோ இரும்போ செய்து போட்டுடுவா அந்த மாய மராட்டி. எடுத்துக்கோமா. சரி, அங்க போட்டுட்டு போல. நம்ம வேஷம் பிரமாதமா அமைஞ்சு போச்சு. என் வேஷம் இருக்கட்டும், உன் வேஷம் இருக்குதே, என்னையே மாயக்கிட்டது பாலவீரா. ராமு, குடிய முழுகடிச்சுட்ட. பாலவீரா என்ன? பாலா வெட்டிட்டு வீரனு கூப்பிட்டுறேன். வீரனை வெட்டி பாலான்னு கூப்பிடுறேன். சரி, எப்படியோ கூப்பிடுறான்பா. என்ன சங்கடப்படுத்தாத, என்ன சங்கடப்படுத்திட்டு நீ சங்கடப்படுற. இனிமேதான் நம்ம திட்டம் ஆரம்பம், தெரிஞ்சுதா? எல்லாம் காசா பசா மாசா ஜாக்கிறது. நானும் பயப்படல, நீயும் பயப்படாத. காசா பசா மாசா. மந்திரம் எல்லாம் நிறைய இருக்கும் பாலவீரா. ஆனா நம்ம எப்படிதான் உள்ள போறது? அதத்தான் நானும் யோசிக்கிறேன். நீ அப்படி திரும்பும், நான் இப்படி திரும்பும். சரி ராமு, ராமு கதவு கதவா முடிட்டது, முடிட்டது. பூதம், பூதம், பூதமா? மனுஷியா? மனுஷியா இருந்தா கால் இருக்கும், பூதமா இருந்தா கால் இருக்காது. இது மனுஷிதான். இதோ நான் ஒரு வேடிக்கை படுறேன். என் பேர் அப்பண்ணா, உன் பேர் கண்ணா பண்ணா. ஞாபகம் வச்சு, ஞாபகம் வச்சு. என் பேர் அப்பண்ணா, கண்ணா பண்ணா. நமஸ்காரம் பண்றேன். பாட்டி ஆசீர்வாதம். நல்லா வாழ்ந்துடுங்கப்பா. நீங்க யாரு? வாகன சாரிங்க. எங்க இருந்து வரீங்க? பாதியில இருந்து வந்துகிட்டு இருக்கோம். நீ எங்க இருந்து வர பாட்டி? மராட்டி கோட்டையில இருந்து. வழி மண்ணாங்கட்டி. அந்த பேச்ச எடுக்கூடாது. எடுக்கல, எடுக்கல. அங்க நீ என்ன வேலை செய்யற பாட்டி? பூ கொடுத்துட்டு வர்றேன். பாவம், இந்த வயசுல நீ வேலை செய்யறியே. உனக்கு பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இல்லையா பாட்டி? அந்த வயத்தறிச்சல எதுக்கு கேக்குற? ஒரே ஒரு பொண்ணு இருந்தா ஒரு துப்பு கெட்டவனுக்கு கட்டி கொடுத்தேன். 16 வயசுல குடும்பம் நடத்த போனான். ஒரு பேரம் கூட பிறந்தானா? என்ன லாபம்? அவங்க இங்க வர்றதில்ல, நான் அங்க போறதில்ல. பாவம். அவங்க பேர் என்ன பாட்டி? என் குழந்தை பேரு சீதாம்மா. அந்த கழுத பேரு கருப்பையா. உனக்கு எதுக்குப்பா? பாதசாரிங்க தேசம் எல்லாம் போறோம்ல, எங்கயாவது கண்ணில பட்டா நீங்க படுற வேதனையும் அவங்க கிட்ட சொல்லலாம்னு தான். சரி, உன் பேர் என்ன பாட்டி? தாம்பூல பொன்னியம்மா. கண்ணில பட்டா தப்பாது சொல்லணும்பா. தவறாம சொல்றேன் பாட்டி. நான் வர்றேன். தாம்பூல பொன்னி. பொண்ணு பேரு சீதம்மா, மருமக புள்ள பேரு கருப்பையா. கருப்பையா ஒரு புள்ள, அது நீ. நான் தான். என்னப்பா வேணும் பாட்டி? யாருடா நீ?
இது என்ன பாட்டி? நான் தான் பேரப்பிள்ளை சீத்தம்மா பிள்ளை. பாட்டி சீத்தம்மா பிள்ளையா? நீ என் பேரனாடா, எத்தனை நாள் கழிச்சு பாக்குறேண்டா. எங்கட உங்க அம்மா? அம்மா 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 மாமா அம்மா அம்மா உட்காரு. என்னது உட்காருமா? உட்காரு அம்மா. என்னத்த சொல்றது போம்மா? என்ன சொல்லு? உங்க மகளை எங்க ஊரு கருப்பையா கல்யாணம் கட்டிக்கிட்டா? அவன நான் கட்டிக்கிட்டேன். அதான் அவன் தங்கிச்சே கட்டிக்கிட்டேன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தேசாந்திரங்களுக்கு போனோம். அவன் என்ன காட்டுல அதிகம் சம்பாதிக்கணும்னு நினைச்சு வேற தேசாந்திரங்களுக்கு போனான். போன இடத்துல பகையானிங்க, அதான் விரோதிங்க வந்து உங்க பொண்ண தந்திரம் செய்து கடத்திக்கிட்டு போயிட்டானுங்க. அதாவது பிரியமா பரவாயில்ல, ரெண்டு மூணு நாள்ல உங்க மகளை எப்படி ஒப்படைச்சிருவாங்க? அப்போதுல இருந்து இவனை வளர்க்கிற பாரம் ஏன் தலைமையில விழுந்துடுது. இவ்வளவு காலம் ஏதோ ஒரு தினசாக வளர்த்துட்டேன், இனி என்னால் ஆகாது. உங்க பேரனை பூ போல வளர்த்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். உன் உதவிய மறக்க மாட்டேன். இது என்ன பிரமாதம்மா? பாரு, உங்க மக அப்பப்ப சொல்லுவாங்க நீ ஏதோ பெரிய கோட்டையில வேலை செய்கிறேன்னு. கோட்டையா சுடுகாடா? ஒரே பிசாச்சு மயம். ஏன், மகாராஜாக்கள் எல்லாம் போயிட்டாங்களா? மகாராஜா இல்ல, மண்ணாங்கட்டி இல்ல, மாய மராட்டி மந்திரக்கார பேய், ஒரே குடி போதையில இருப்பான். யாரா இருந்தா நமக்கு என்ன? தம்பி வரண்டா கண்ணு, இருந்தா சேர்ந்தா இருக்கலாம், போனா சேர்ந்தா போலாம். இங்க நான் ஒருத்தருக்கு சோத்துக்கு பாருமா, எனக்கு உத்தியோகமா உத்தியோகமா? பரவாயில்ல மாமா, கோட்டையில எப்படியும் பாட்டி உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பாங்க. பாட்டி மாமாவுக்கு வேலை வாங்கி கொடுத்தா நான் இருக்கேன், இல்ல நானும் போய் வரேன். அந்த மராட்டி யார் பேச்சும் கேட்க மாட்டானே. அதான் நான் போறேன். என்ன விட பிடிவாத காரண்டா. இன்ன அழகான சில, இது எந்த சிற்பி செதுக்கினானோ? யாலானி மனுஷன், இங்க எப்படி வந்தாய்? நடந்து. எதற்கு வந்தாய்? பாக்குறதுக்கியா? ஏழா திமிரே அடாச்சா. ஐயா நமஸ்காரம். ஐயா ஐயா மன்னிக்கணும். யாருடி என் பேர? பிள்ளைக்கு பெரியத்த. பெரியத்தையா? புருஷன். ஐயா வெறும் வாயாடி மனுஷன். ஐயா நீங்க கருணை காட்டி ஏதாவது ஒரு உத்தியோகம் கொடுத்தீங்கன்னா உங்க காலடியிலேயே விழுந்து கிடக்கலாம் பிரபு. அடவெரி வெங்கடேஷா. பேர் என்னடா? அதான் இப்ப கூப்பிட்டுட்டீங்களே, அந்த வெறிய எடுத்துட்டு வெங்கடேஷ் காரு கூப்பிட்டா போதும். என்ன வேலை செய்வாயோ? என்ன வேலை வேணும்னாலும் செய்யறேன். நின்னுடா பானா நிக்கிறேன், உட்கார்றா பானா உட்கார்றேன். பரவாயில்லையா? அப்ப உங்க ஊர்ல என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? சாப்பாடு. அதான் எங்க தாத்தா முப்பாட்டு இருக்காங்களே, பழரசம் தயார் செய்யறவங்க. நம்ம குடும்பத்துல ரொம்ப பேரு. நம்ம கையால செய்துட்டா கசா புசா மசா. அதுலடாது. ஆமாங்க, ஒரு முறை ருசி பார்த்துட்டீங்கன்னா என்ன விடவே மாட்டீங்க. அத நமக்கு ருசி காண்பிக்கிறாயா? கொண்டு வர சொல்லுங்க, செய்யறேன். என்னென்ன தேவையோ நான் சொல்றதெல்லாம் கொண்டு வர சொல்லுங்க. ஏலக்காய் வாழைக்காய், ஜாதிக்காய் ஜாபத்திரி, கஸ்தூரி குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், அசர் கற்பூரம், நாட்டு கற்பூரம், கொப்பரை, கோழி முட்டை, சீரங்கி, ஜீரகம். அப்பப்பா போதுண்டா. அதுல இன்னும் இருக்குங்க, ஜாதி பழங்கள்ல ரகத்துல ஒண்ணு போட்டு கலந்து செய்யணும். அதுலயும் சுகந்த திரவிங்க வாட்டர் திரவிங்க போட்டுட்டா கசா புசா மசா. சரச நம்ம சொத்துடா. ஐயா 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 பொன்னி, இவன் நமக்கு பிடித்திருக்கா, சாகர வரல இங்கே விழுந்து கிடப்பா. நீ போ. நல்லது. நமக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் உடனே செய். என் பட்டே, என் பொன்னான கண்ணு, எவ்வளவு அழகா கட்டிருக்கேடா. பாலுன்னா என்ன நினைச்ச? சரிதான், நான் இந்த மாலையை கொண்டு மராட்டிக்கு கொடுக்கறேன், நீ இங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நானும் வரேன் பாட்டி. அந்த காட்டேரி உள்ள இடத்துக்குண்டா. அந்த மராட்டி மாளிகை எப்படி இருக்கோ காணும், ஆசையா இருக்கு. நானும் வரேன் பாட்டி. நீ பார்த்தா நடுங்கி போவேடா. போ பாட்டி, மாமா அங்கதானே இருக்காரு, பயந்துட்டாரா என்ன? மாமாவை காணாது போனா மனசு ஒரு தினசா இருக்கு. என் பேச்சு கண்ணுடாப்பா.
ஆனா நான் ஊருக்கு போறேன், உங்ககிட்ட இல்ல. என்ன விட மரட்டு பிள்ளைதான். சரி வா வா. பாட்டி பாட்டி, எதுக்கா நீ இங்க வந்து சேர்ந்தது? சும்மா பேசுன கழுதா, அவன் ஒண்ணும் சொல்லாது. வேணும்னா நீ கொஞ்சம் போடு. ஐயா போடுற கொஞ்சவளுக்கு. பாட்டி பாட்டி, நீ வீட்டுக்கு போ, மாமாவை நான் கூட்டிட்டு வரேன். உன்னை கண்டதுல இருந்து இவனிடம் நம்ம பாலன் ஆகும் முகஜாட இல்லதா? எங்க எங்களா வந்த குழந்தை? உன்னை காணப்பான். உன் மாளிகையில அநேக வினோத சிலைங்க இருக்குதான். பிசாசிங்க உயிர்கடா, பயப்படுவேன். வேண்டாம். பரவாயில்ல, போய் பாக்கட்டுங்க. என் பேச்ச சட்டமாட்டம் சொல்லிருக்கீங்களே, ஏதோ சின்ன பையன் பாவம் பாக்கணும்னு பிரியப்படுறா. அதான் சார், இந்த முத்திரைய காட்டுடா, உனக்கு எந்த பயமும் இல்ல. தலை கொஞ்சம் குடிக்கலாம்டா. அவனுக்கு மரணம் இல்லை. மரணம் இல்லாது போவதற்கு அவன் மனுஷன் அல்லாத தேவதையா என்ன?
அம்மா, அவன் ஆயுளுக்கு ரகசியம் இருக்கலாமா? தந்திரத்தாலே மயங்க வைத்து மர்மம் தெரிந்து கொள். பூமாலையில வைத்து எனக்கு அனுப்பிடு. அவன் முடிவை நான் பார்க்கிறேன். நான் வருகிறேம்மா. அவன் போதை தொழில் முன்பே நான் அங்கே இருக்கணும். நான் சொன்னதை மறக்காதே. கண்ணே, அசாத்தியமான வேலைக்கு துணிந்தாய் கண்ணே. எனக்கு ஒரு பயமும் இல்லை. ஆசீர்வதிங்கம்மா. போய் வாடா கண்ணே, போ, கேமத்தோடு வா. நீ கூட மாமாவோடு இங்கே இருந்துட்டு கூட பத்து நாள்ல பாலநாகமாவுக்கும் நமக்கும் கல்யாணம் திருமணமா? மாமா, மராட்டி கல்யாணத்தை நம்மளே செய்வோம். செய்வோம் செய்வோம் செய்வோம். இதோ மாமா, மராட்டி கல்யாணத்துக்கு நம்ம ஊர்ல இருந்து பெரிய வெகுமானம் கொண்டாடலாம். கொண்டாடலாம் கொண்டாடலாம் கொண்டாடலாம். ஐயா, நான் ஊருக்கு போய் என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன்னா கல்யாண பெண்ணுக்கு துணை வேணும் பாருங்க. என்ன நான் சொல்றது? போய் உடனே வந்து வந்துடுங்க. இன்றுதான் உன் முகத்தில் திருநகை கண்டேன் பாலா. எதற்காக சந்தோஷம்? கஷ்டமான நாட்கள் கடந்தாச்சு மராட்டி. ஓடி போகுது ஓடி போகுது. இன்னும் பத்து நாள்ல விரதம் பூர்த்தி ஆகுதுல்ல, அதன் பிறகு நீ என்னுடையவன், நான் உன்னுடையவன். அதற்குள்ள விசாரமா? எதுக்கு மராட்டி? எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? எதற்கா? என் பதியை நீ பாராங்கல்லாக செய்தாய். உன்னை கூட யாராவது கல்லாக்கினால், யாராவது கொண்டு போட்டால், அப்போது என் கதி என்ன? என்னையா என்னையா சம்பாதிக்கிறது? அது அவ்வளவு சுலபம் இல்ல பாலா. கேள், சமுத்திரங்களுக்கு அப்பால் மரகத தீவு, மரகத தீவுல மகேந்திரகிரி, கிரியில குகை, குகைக்குள்ளே பத்ர காளி, காளிமுகத்துல மாணிக்கம், அந்த மாணிக்கம் பின்னால் பள்ளம், பள்ளத்துல கிளி, கிளிக்குள்ளன்னா நம் பிராணம் அங்கிருக்கிறது பாலா. அங்க கோரபூதங்கள் அநேகம் உண்டு, கால சர்ப்பங்கள் காவல் இருக்கும். மனித பிறவி யாரும் அங்க போக முடியாது, போனால் திரும்பி வரவும் முடியாது பாலா. உனக்கு எந்த பயமும் இல்லை, நீ நிச்சிந்தே ஆயிரு. இல்லை, எனக்கு ஒரு சிந்தை இல்லை. என் வாழ்நாளில் இன்றைய ஆனந்த ஜோதி தென்படுகிறது. அந்த ஜோதியும் பூர்ணமாக இருக்கட்டும். என் வாழ்வை இன்பகரமாக செய் பாலா, செய் பாலா. வருகிறேன் பாலா. அப்படியா? அருமையா இருக்கு. பாட்டி, இந்த மல்லி உள்ள இடத்துல சாமந்தி இருந்தா அருமையா இருக்கும்னு உன் குட்டி பேரங்கிட்ட நான் சொன்னபடி சொல்லி கட்டி கொண்டு வா. முடியல கொண்டாரம்மா. பேரப்பிள்ளை. என்ன பாட்டி? என்ன நீ கட்டின மாலையை கண்டு பாலநகம்மா மெச்சுக்கிட்டா. ஆனா இந்த மல்லி இருக்கிற இடத்துல சாமந்தி வச்சு கட்டிட்டு வர சொன்ன. கட்டி போட்டுறேன். பாட்டி, நீ உள்ள போய் சாப்பாடு போடு, பசி தாகல. சரி. மராட்டி ஜீவ ரகசியம். ஏழு சமுதிரங்களுக்கு அப்பால் மரகத தீவு, மரகத தீவுல மகேந்திரகிரி, கிரியிலே குகை, குகையில பத்ரகாளி, காளிமுகத்துல மாணிக்கம், மாணிக்கம் பின்னாலே பள்ளம், அந்த பள்ளத்துல கிளி, அந்த கிளிக்குள்ள இருக்கு மராட்டி பிராணம். இது நம்மால முடியுமா ஐயா? ராமு, வீர ராஜாக்களால சாதிக்க முடியாது. இல்லை, புறப்படு. மூர்த்தி சிறுசு, கீர்த்தியோ பெருசு, என்ன தைரியண்டா? Bye.
மனம் குறித்தா? ஆஹா, மேகத்திலே தோன்றிய நிலவாக உன் மந்தகாசம் என்ன அழகாயிரது பாலா. நெல்லுமராட்சி, இத்தனை நாள் வாக்கை காப்பாற்றி விட்டு அதற்குள் ஆத்திரப்படுகிறாய். இந்த ஒரு நாள் கழிந்தால். இத்தனை காலத்தை வினாடியாக கழித்தேன். ஆனால் இந்த ஒரு நாள் ஒரு யுகமாக என்னை வாட்டு. பரவாயில்லை, ஒரு தினசா கஷ்டப்பட்டு கழித்து விடுகிறேன். பாலா, நாளை விழுந்தால் நீ என்னுடைய மனைவி, இம்மாயக்கோட்டை மகாராணி, மராட்டி இதயராணி. வருகிறேன். பாலவீரா, கொஞ்சம் நில்லு பாலவீரா. ஆனந்தமா அந்த புறத்துல இருக்க வேண்டியதை எடுத்துக்கிட்டு வந்து அனாவசியமா காட்டிலையும் மேட்லையும் தொல்ல கொடுக்கிறீ பாலவீரா. இது என்ன ஆகாது? ஆகாது என்ன ராமு, என்னாச்சு? என்ன ஆகணும்? காலு பஞ்சா போயிட்டு, கண்ணோ சுத்துது, எல்லாம் அயோ மயோ மயோ அயோ. இந்த வேதனை என்னால் தாங்க முடியாது. கொஞ்சம் பொறுமையாரு ராமு, இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தோமானால் சமுதிரக்கரை சேரலாம். என்ன லாபம்? காட்டை கடந்து வர்றதுக்கு ஆறு நாள் பிடிச்சது, இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. ஏழு சமுதிரங்களை தாண்டி ஆகணும். நாம என்ன பறவைகளா? நீந்துகிற மீனா? அதுலேயும் மனுஷாலும் தோறு இல்லையே. அதைரியப்படாதே ராமு, நம் முயற்சிக்கு தெய்வ சகாயம் கூட பெற்றால் கண்மூடி திறப்பதற்குள் மகேந்திரகிரி சேரலாம். சரி, நான் போய் அந்த மரத்துங்களை கொஞ்சம் கண்ணை மூடிக்கிறேன். மகேந்திரகிரி வந்ததும் என்ன எழுப்பு, கண்ணை திறக்கிறேன். கசப்பு சமசம். அம்மா, கசப்பு சமசம். அப்பா, கசப்பு சமசம். அம்மா, பரமேஸ்வரா, என்ன இந்த பயங்கர புரட்சி? ஒரு நாள் தவணையிலே நான் எப்படி எடுத்த காரியத்தை சாதிப்பேன்? மராட்டி சிறையிலிருந்து தாயை எப்படி மீட்பேன்? தேவாதி தேவா, மகாதேவா.
பிசாசு, என்ன இந்த பிரளயம்? எதற்காக அந்த திருப்பு? உன் அவிவேகத்திற்கே முராட்டி, உன் சாவை நீயே தேடிக்கொண்டு விட்டாய். பாலன் நாகம்மா மகன் உன் உயர்நிலையான கிளியை பிடிக்க போகிறான். யார் சொல்ற அவனுக்கு? உன் மோசத்தை மோசத்தாலே ஜெயித்தார்கள். உன் ஜீவ ரகசியத்தை பாலன் நாகம்மாவிடம் நீயே சொல்லிவிட்டாய். பாலவீரன் தாயை சந்தித்து தவணைக்குள்ளே உன்னை கொல்ல முடிவு செய்து விட்டான். மகேந்திரபுரி சென்றுள்ளான்.
பாக்கி நம்ம கையில இருக்கும் போது நமக்கு ஒரு பயம் இல்ல. வரவிடா போலாம், நாம இங்க இருந்தா அந்த மராட்டி இன்னும் உபதிரப்படுத்துவான். போலாம் சீக்கிரம் போ பக்ஷராஜா, போ சீக்கிரம் போ. என் பேரன் பாலவீரனா? கண்ணே பாலவீரா,